வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீட்டில் இருக்க மூன்று பொருளை வச்சு நம்ம கையில் விடுற மருதாணியை ரெடி பண்ண போகிறோம். டீத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்குவோம். சர்க்கரை 4 ஸ்பூன். இதை இப்போ வந்து நல்லா கலந்துக்குவோம். நாங்கள் வேஸ்டான இப்போ ஒரு டின்னு எடுத்துருக்குறோம். இப்போ இதில் தான் இந்த டீ தூள் வச்சு காய்ச்ச போகிறோம். உங்ககிட்ட வேஸ்டான பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதில் கூட நீங்கள் டீ தூள் காய்ச்சலாம். இப்போ இந்த டப்பாவில் வந்து இதை கொட்டிக்குவோம். இப்போ நடுவில் மட்டும் சின்னதாக கொஞ்சம் குழி போட்டு இதில் வந்து அந்த குழியில் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்குவோம். அகல் விளக்கு மேலே வந்து இப்போ ஒரு சின்னதாக கிளாஸோ கிண்ணமோ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோம், சின்னதாக வச்சுக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கோம். இதை பாத்திரத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாரியே ஒரு குண்டானை வச்சு அதில் தண்ணி வச்சுக்குவோம். அடுப்பை வந்து சிம்மில் வைக்கவும். ஒரு 10 நிமிஷம் ஆனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். அந்த கிளாஸில் வந்து எல்லாம் நல்லா வடிஞ்சிருக்குது பாருங்கள். இதில் குங்கத்தை போட்டு கலந்துக்கும். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் தான் எடுத்து குங்கத்தை கலந்துருக்குறோம். மீதியை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கிறோம். தேவையானப்போ போடலாம்னு சொல்லி இதை நம்ம வச்சுருந்து எப்போ வேணுமோ போடலாம். வந்து மாதக்கணக்கில் வச்சு எப்போ வேணுமோ போடலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோமா, எங்கேயாவது போகிறோம் விசேஷத்துக்கு, அப்போல்லாம் போடலாம் நம்ம கையில். இதில் வந்து நாங்கள் குங்கம் கலக்கலை, கையில் விடும்போது குங்கம் கலந்துக்கலாம். மூணு பொருளை வச்சு இப்போ நம்ம கைக்கு விடுற மருதாணியை ரெடி பண்ணிவிடுவோம். கொஞ்ச நேரம் செஞ்சு கையை வந்து தண்ணியில் கழுவிட்டு கையை கழுவிட்டு எடுத்து பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.